இப்படி தண்ணி ஒன்று ஆளுக்கு கரண்ட் அடிக்காமல் அடிக்குமா? என்ன அடி சும்மா ஆளு குர்ருன்னு இழுத்துச்சு காய்ஸ். கூலர்லேயும் கரண்ட் பாஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி அது புரிஞ்சு போச்சு. சரி, இது எப்படி நெக்ஸ்ட்டு சரி பண்ணுறது? பார்க்கலாம் காய்ஸ், பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். நைஸ் டு மீட் யூ. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, எதுக்குன்னு தெரியுமா? இந்த ஏர் கூலர் வாங்கி. கிட்டத்தட்ட இதில் வந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இந்த வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே இந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ப்ராப்ளம்னு. கரண்ட் அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பாக எனக்கு அடிச்சிச்சு காய்ஸ். சுருந்துச்சு இது கையில், இது கையில் வலது கை. நம்ம கேமரா பிடிச்சிருக்கோம்ல, அதான் காட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு கிம்பிள் வாங்கின போது நம்ம கேமரா பற்றி பேசணுமா? கூலர் பற்றி. சரி, அதை பற்றி பேசிடுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இதனால் நான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன்னா, மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்ட்ரோ வீடியோவை நான் எடுத்துட்டேன். அதை இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ இதோட ஜாயின் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன், அதில் விலாகும் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஹேர் கூலரை பற்றி நம்ம முழுசாகவே பார்த்துடலாம். ரிவ்யூலாம் போட்டாச்சு, அந்தளவுக்கு நான் போடலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் போட்டு விட்ருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, பாருங்கள். முதல்ல இந்த வீடியோ நம்ம பார்த்துப்போம். ஏன்னா அப்போ தான் இந்த ப்ராப்ளம் என்ன, அதை அப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா கைஸ். கிட்டத்தட்ட இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, எப்போ பேஸ் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட இது வாங்கி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு சொல்கிறேன்ல. கிட்டத்தட்ட குளிர்காலம் வந்துச்சு, அப்போ என்ன பண்ணேன்னா ஏர் கூலர் போடுறதே இல்லை. போடலைன்னா என்னாகும், நடுக்கம்பி இத்து போயிடும், கண்டிப்பாக இத்தே போயிடுச்சு கைஸ். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏர் கூலர் வாங்கிட்டீங்கன்னா குளிர்காலம் வந்துச்சுன்னா அதை ஓட விட்டு அந்த தண்ணியை அப்படியே கரைச்சி விட்ருங்க, இல்லைனா வெளியே ஊற்றி விட்ருங்க. ஏன்னா அந்த கம்பி பத்திரம் முக்கியம். அது துரு பிடிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குன்னு சர்வீஸ் காசுன்னு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கம்பி தான் ரொம்ப முக்கியம். அது அந்த கார்னரில் உங்களுக்கு ஃபோட்டோ ஷோ ஆகும், பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அதில் ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ இந்த வீடியோ தான் நம்ம இன்ட்ரோவில் நம்ம பார்த்தோம். இது என்னென்னா கூலிங் பேனல்னு சொல்லுவாங்க. சைடு பக்கத்தில் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் இருக்கும், பின் பக்கத்துலையும் இருக்கும். இதுலேருந்து எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்கள். இதில் இப்படி தண்ணி ஓடவே கூடாது, ஓடுறதும் தெரியவும் கூடாது. இதே பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும், ஊற்ற இருந்தாலும் சரியாக இருக்கும். இதை முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதர் வழியாகவும் தண்ணி வருது பாருங்கள். காற்று வர இடம்லாம் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படிலாம் தண்ணியெல்லாம் வரவே கூடாது. இந்த சைடு பேனல் வழியாக தான் எனக்கு கரண்ட்டே அடிச்சிச்சு. அது எப்படின்னு இப்போ காட்டுறவாங்க. ஸோ நமக்கு கரண்ட் அடித்தது இந்த பேனலில் வச்சு தான், இங்கே வச்சு தான் எனக்கு கரண்ட் அடிச்சிச்சு. முன்னாடி இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல தான் நமக்கு கரண்ட் அடிச்சிச்சு. ஏன்னா நான் முன்னாடி சொல்லப்போ நீங்கள் முன்னாடி நினச்சிருவீங்க. கிட்டத்தட்ட இதை இழுத்து விட்டானே சரியாக போயிடும். எனக்கும் இது வழியாக தான் தண்ணி அந்த பக்கத்தால் போய் முன்பக்கத்தால் வருது. இப்போ எங்களுக்கு தண்ணி வர்றதே கிடையாது முன்பக்கத்தால். ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்குது, அதுவும் இப்போ கியூர் ஆகிடுச்சு. அது என்னென்னா கிட்டத்தட்ட இந்த சுவிட்சு தான், இதில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் வேலை செய்யும். ஹை ஸ்பீடு இதுவும் வேலை செய்யாது. ஏன்னா தண்ணி தூர்ன ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ 2 வேலை செய்யுது, 1 மட்டும்தான் வேலை செய்யலை, அது கியூர் ஆகிடும் தன்னாலேயே. ஏன்னா நமக்கு தான் தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சு. இதுதான் கைஸ் நம்ம ப்ராப்ளம். அடுத்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, இது மேலே இழுத்து விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா மேலே இழுத்து விட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த பேனல் இந்த பஞ்சு மாதிரி இருக்குது, அந்த பக்கத்தெல்லாம் போயிடும். அதனால் என்ன பண்ணுன்னா தண்ணி வெளியால் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நூல் போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். அதனால் இது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், அதனால் வெளிப்பக்கத்தாலே தண்ணி வராது. இதான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லைனா அபவுட் செக்ஷனில் பார்த்து அதிலையும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா நான் அப்படி சொல்லிக்கிறேன் அதில் வச்சு. ஏன்னா இதில் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குமான்னு தெரியலை. புரியலான பட்சத்தில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சதுக்கு அது சொல்யூஷனும் சொல்லியாச்சு. இனிமேல் வீடியோ சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு, அது வரைக்கும் நமக்கு போதும். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பற்றியும் நான் சால்வ் பண்ணுற வீடியோ போடுறேன். இதெல்லாம் மற்ற வேறு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். இது டெக் மட்டும் இல்லை, விலாகிங்கும் தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்னும் பிரமாதப்படுத்திடலாம். பாய் கைஸ்.